ஹலோ எவ்ரி ஒன் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் சிக்ஸ் எவ்ரி ட்ராப் கவுண்ட்ஸ் ஓகே ஸோ எவ்ரி ட்ராப் கவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க சிறு துளி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது மாதிரி மலை வந்து நம்ம சேவ் பண்ணணும் சேவ் பண்ணா நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய நாள் தண்ணி இல்லாமல் இருப்போம் மழை பெய்யாது ரொம்ப வெயில் அடிக்கும் அந்த டைமில் நம்ம சேவ் பண்ண தண்ணி தான் நமக்கு உதவும் ஓகே இப்போ வந்து லாங் லாங் அகோ ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஓகே திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் காட் சீசர் காட் சீசரோட பிக்சர் அப்பா இது ஓகே சர் மீன்ஸ் அ லேக் ஓகே லேக்குனால் ஒரு பெரிய ஏரி அப்போது அந்த ஊரில் வந்து கிங் காட் சீன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம் ஆஃப் ஜெய்சல்மர் காட் இட் மேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் அகோ அறநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இதை ஆர்டிஃபிஷியலாக இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே இது நேச்சுரல் லேக் கிடையாது வித் த ஹெல்ப் ஆஃப் பீப்புள் அவங்க நிறையா பேர் வச்சு அது செஞ்சுருக்காங்க ஆல் அரவுண்ட் த லேக் தேர் ஆர் காட்ஸ் காட்ஸ்னால் என்ன படி இந்த மாதிரி படியில் வந்து இறங்கி வந்துட்டு போகலாம் வித் ஸ்டெப்ஸ் லீடிங் டு த வாட்டர் டெக்கரேட்டட் வெராண்டா large ஹால்ஸ் ரூம்ஸ் அண்ட் மச் மோர் அதுவே ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஏரியா மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்தில் ஓகே பீப்புள் கேம் ஹியர் டு செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபார் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் பாருங்க ஃபெஸ்டிவல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணி இருக்கிற இடம் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அதுதான் உயிர் நீர் நமக்கு சில்ட்ரன் கேம் டு ஸ்டடி இந்த ஸ்கூல் ஆன் தாட் அந்த தண்ணி ஓரமாக நல்ல தண்ணி சவுண்டும் இருக்கும் அப்புறம் நல்ல காற்று இருக்கும் த தலாப் தலாப்னா என்ன தலாப்னா குளம் அந்த குளம் வந்து இட் பிலாங் டு எவ்ரி ஒன் எல்லாருக்கும் அதனால் எவ்ரி ஒன் டூக் கேர் டு கீப் இட் க்ளீன் யாரும் குப்பையெல்லாம் போட மாட்டாங்களாம் அப்போது பிளாஸ்டிக் கவர்லாம் இப்போ கிடையவே கிடையாது நீங்கள்லாம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா குப்பத்தொட்டியில் தான் போடுவீங்க வெரி குட் ரெயின் வாட்டர் கலெக்டட் இன் திஸ் லேக் ஸ்ப்ரெட் ஓவர் மெனி மைல்ஸ் அதில் ரெயின் வாட்டர் மழை பெஞ்சா இங்கே அப்படியே தேங்கும் இல்லை அது வந்து ரொம்ப தூரம் போகுமா இட் வாஸ் மேட் இன் சச் அ வே தட் வென் த லேக் வாஸ் ஃபுல் த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃப்ளோட் இன்டு அனதர் லேக் அட் அ லோயர் லெவல் ஸோ லேக்ஸே வந்து படி மாதிரி இருந்திருக்கு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ ஒரு லேக்கு நிரம்பினோன்னா அடுத்த லேக்கை நிரம்ப வைக்குமா அது மாதிரி அடுத்தடுத்த லேக்கை நிரம்ப வைக்குமா திஸ் வே நைன் லேக்ஸ் ஃபில்டப்பான் ஒம்பது லேக்ஸ் இது மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அந்த காலத்திலையே எந்த லேக் உயரமான லேக்கு எது அதோட தாழ்வாக இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக கட்டியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த காட் சீசர் இஸ் நோ மோர் இன் யூஸ் ஏன்னா நடுவில் வந்து நிறையா பில்டிங் வந்துருச்சு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு காலனிஸு இதெல்லாம் வந்துட்டனால இந்த நைன் லேக்ஸுமே காலி இப்போ எதுவுமே கிடையாது நவ் த வாட்டர் டஸ் நாட் கெட் கலெக்டட் இன் தீஸ் லேக்ஸ் ரெயின் வாட்டர் ஜஸ்ட் ஃப்ளோஸ் அவே அண்ட் இஸ் வேஸ்டட் அப்படியே வெளியிலயே போய் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது ஸோ லேக்ஸை பற்றி இப்பயே உங்களுக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா சரி த்ரூ த ஐஸ் ஆஃப் அல் பிரூனி அல் பிரூனின்றவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்தாராம் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப நல்லா இந்த மாதிரி லேக்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது அவர் வந்து போனதுக்கு அடையாளமாக ஓகே அவர் வந்து ஹியர் இஸ் அ பார்ட் ஆஃப் வாட் ஹீ ரோட் அபவுட் த பாண்ட்ஸ் ஆஃப் தட் டைம் இங்கே இருந்த பாண்டு குலம்பெல்லாம் பற்றி அவர் அந்த காலத்திலே எழுதியிருந்துருக்கிறார் என்ன எழுதியிருக்காரு பீப்புள் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க மை கண்ட்ரி மென் வுட் பி சர்ப்ரைஸ் டு சீ தம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தது எங்கள் ஊருக்காரங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் தே பைல் அப் ஹியூஜ் ராக்ஸ் அண்ட் ஜாயின் தம் வித் அயன் ராட்ஸ் டு பில்ட் சபூத்ராஸ் சபூத்ராஸ் ஓகே சாபுத்ராஸ்னால் ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க நடைமேடை மேடை பிளாட்ஃபார்ம் மாதிரி அதை சுற்றி வர ஆல் அரவுண்ட் த லேக் சுத்தி வர இருக்குது பிட்வீன் தீஸ் தேர் ஆர் தேர் ஆர் ரோஸ் ஆஃப் லாங் ஸ்டேர் கேசஸ் கோயிங் அப் அண்ட் டவுன் அதுதான் அவர் சொன்னார்ல முதலே பார்த்தோம்ல நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படிக்கட்டு அங்கே ஸ்கூலே நடக்குமா பக்கத்தில் இந்த ஸ்டெப்ஸ் ஆர் கோயிங் அப் அண்ட் கம்மிங் டவுன் ஆர் செப்பரேட் ஸோ தெர் இஸ் லெஸ் க்ரௌடிங் கூட்டம் நிறையா கூடினாலும் படிக்கட்டு இதெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக கட்டியிருந்தாங்களாம் டுடே வென் வி ஸ்டடி ஹிஸ்ட்ரி வீக் என்னில் அ லாட் அபவுட் தோஸ் டேஸ் ஃப்ரம் த ரைட்டிங்ஸ் ஆஃப் அல் ப்ரூனி ஸோ இந்த ஸ்டாம்ப் வந்து நைன்டீன் செவன்டி த்ரீல ரிலீஸ் பண்ணாங்களா ஒன் தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப்டர் இஸ் பர்த் அவர் ஞாபகார்த்தமாக ஆப்கான் போஸ்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அப்சர்வ் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் ஏரியாவுக்கு வரோம் லுக் அட் த ஏரியா அரவுண்ட் யுவர் ஸ்கூல் உங்கள் ஸ்கூலை சுற்றி வர என்னென்ன ஃபீல்டு இருக்குது ஃபார்ம்ஸ் இருக்குது ரோட்ஸு ட்ரெயின்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது ராக்கியாக இருக்கா அதில் ஃப்ளாட்டாக இருக்கா மழை பெஞ்சால் அங்கே என்ன ஆகும் உங்கள் ஸ்கூலில் ரெயின் வாட்டர் எங்கே போகும் ட்ரெயின் பைப்புக்குள்ளே போய் போகுதா இல்லை அப்படியே மண்ணிலேயே தேங்கி நிற்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன இருக்கும் நம்ம ஸ்கூல் சுற்றி வர வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் யூஸ்வலி ரெயின் ஆச்சுன்னா அங்கே அங்கங்கே ட்ரெயின் பைப்ஸ் வச்சு கொஞ்சம் உள்ளே போகும் வாட்டர் ஸ்டோரேஜுக்கு ஒரு சிலது வந்து அப்படியே சாயில் அப்சார் ஆகி அப்படியே போயிடும் சரியா இதுதான் நமக்கு தெரிஞ்சது நீங்களும் ஏதாவது உங்கள் ஸ்கூலை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் எனிவே இந்த டைமில் நீங்கள் ஸ்கூலுக்கு போக முடியாது பட் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ராப் பை ட்ராப் பிசைட்ஸ் ஜெய்சல்மர் மெனி பிளேசஸ் இன் ராஜஸ்தான் கெட் வெரி லிட்டில் ரெயின்ஃபால் ஹியர் இட் ரெயின்ஸ் ஃபார் ஒன்லி அஃப் ஃப்யூ டேஸ் இன் த என்டயர் இயர் ரெண்டு மூணு நாள் தான் பெய்யுமா ஒரு வருஷத்துக்கே த ரிவர்ஸ் ஹியர் டு நாட் ஹேவ் வாட்டர் ஆல் ரவுண்ட் த இயர் ஸோ மழை பெய்ஞ்சால் அங்கே ரிவர்லாம் வந்து ஃபுல்லாலாம் இருக்காது ஸோ ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற தண்ணியெலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அவ்வளோ மழையெல்லாம் பெய்யாது And yet most of the villages in these areas did not have a shortage of water. people knew that every drop of water was precious. Okay, lakes and johads. Johads were made to collect water. வாட்டர் வாஸ் எவ்ரி ஒன்ஸ் நீட் ஆமாம் வாட்டர் இல்லாமல் எந்த உயிரினமும் இருக்க முடியாது இல்லையா ஒன் அண்ட் ஆல் கேம் டுகெதர் இன் திஸ் ஒர்க் பி இட் அ பிஸ்னஸ் மேன் ஆர் அ லேபரர் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களாம் சம் வாட்டர் ஃப்ரம் த லேக்ஸ் சோப்டு இன் டு த கிரவுண்ட் அண்ட் ரீச் த வெல்ஸ் அண்ட் பவுடீஸ் ஸோ இந்த மாதிரி அவங்களோட அவங்களோட கிணறுக்கு வந்து அந்த தண்ணி வந்து சேர்ந்துச்சான் பவுடீஸ்னால் ஸ்டெப்வெல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்வெல் இதுலேயே அவங்க இறங்கி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது ஃபுல்லாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அங்கங்கே வந்து படி எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்தந்த இடத்துல வந்து அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் த சாயில் ஆஃப் த ஏரியா ஆல்சோ பிக்கேம் வெட் அண்ட் ஃபர்டைல் எவ்ரி ஹவுஸ் ஆட் அ சிஸ்டம் டு கலெக்ட் த ரெயின் வாட்டர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு நம்ம ஊர்லேயும் இருக்குது ஸோ அது எல்லாம் கரெக்டாக பண்ணுறமான்னு பாருங்கள் பாருங்கள் மாடியில் மழை பெய்து அந்த தண்ணி வந்து பைப் மாதிரி ஃபிட் பண்ணி அதை கிணத்துக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க ஓகே அண்ட் அப்படியே யூஸ் பண்ண முடியாது அந்த தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ ப்ராப்பராக ஃபில்ட்ரிங் மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம திருப்பி நம்மளோட கிணத்துக்கு சப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணனால அவங்களுக்கு வந்து மழை கொஞ்சம் பெஞ்சாலும் அவங்களால ஒரு வருஷத்துக்கு சமாளிக்க முடியுது ஸோ அது மாதிரி ஹவு டு திங்க் த ரெயின் வாட்டர் தட் ஃபால்ஸ் ஆன் த ரூப் வில் ரீச் த அண்டர்க்ரவுண்ட் டேங்க் எப்படி அது டேங்குக்கு போகும் அப்படின் கேட்குறாங்க ஓகே இப்போ தான் நம்ம பேசணும் இல்லையா அந்த மழை பெய்யுற மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து அந்த தேங்கி இந்த பைப் வழியாக கீழே போகிறது சும்மா அப்படியே சாயிலில் மேலே விடுறது பதிலாக கீழே அண்டர்க்ரவுண்டு ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டு கீழே டெப்த்தாக கொடுத்துருக்காங்க கிணத்துக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இல்லையா ஹாவ் யூ எவர் சீன் அ ஸ்டெப்பில் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அது கேன் யூ இமேஜின் பை லுக்கிங் அட் த பிக்சர் தட் த ஸ்டெப்ஸ் கோ டவுன் செவரல் ஸ்டோரேஸ் டீப் ஒரு கீழே கிரவுண்டில் ஒரு ரெண்டு பேஸ்மெண்ட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு பேஸ்மெண்ட் ம்

பீப்புள் ஃபெல்ட் இட் வாஸ் அ குட் திங் டு கிவ் வாட்டர் டு தேர்ஸ்டி ட்ராவலர்ஸ் ஸோ அந்த டைம்லெலாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்களாம் மக்கள் அப்படி வரும்போது அந்த மக்களுக்காக ஏதாவது தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம் அதனால தான் தே பில்ட் மெனி பியூட்டிஃபுல் ஸ்டெப்வெல்ஸாக அவங்க ஊருக்கு வரவங்க தேர்ஸ்டியாக இருக்கக்கூடாது தண்ணி தாகம் எடுக்கக்கூடாது அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாவ் யூ எவர் ஃபேஸ் த ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் இன் யுவர் ஏரியா இஃப் யஸ் தென் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இட் எஸ் நம்ம வந்து ஷார்ட்டேஜ் நமக்கும் வாட்டர் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு நம்ம ஊர்லெல்லாம் வெயில் காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வராது ஏரிலாம் ரொம்ப வத்தி போய் வறண்டு போயிருக்கோம் ஸோ நம்மளால் அரசாங்கமே நமக்கு வந்து தண்ணி தர முடியாத நிலம இருக்கும் ஓகே அந்த உங்களோட பாட்டிக்கிட்ட கேட்க சொல்கிறாங்க ஆர் எல்டர் பர்சன் அவங்க ஏஜில் அவங்க அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா என்ன ஆச்சு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஓகே அந்த டைமில் ஃப்ரம் வேர் டி தே கெட் வாட்டர் ஃபார் த ஹவுஸ் ஹேஸ் தேர் பீன் அ சேஞ்ச் நௌ சின்ன வயசில் வந்து அவங்கெல்லாம் எப்படி தண்ணி எடுத்திருப்பாங்க அவங்க வந்து ரிவரில் போய் ஆற்றுல குளத்தில் கிணத்துல அப்புறம் பம்ப்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி இதிலிருந்து அவங்க தண்ணி எடுத்திருப்பாங்க நான் இப்போ எல்லாமே ரொம்ப மாறிடுச்சுல்ல அவங்களுக்கு வாட்டர் கேனு அப்புறம் கார்பரேஷன் வாட்ரு அது மாதிரி நிறையா மாறிடுச்சு அப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் மேட் ஃபார் ட்ராவலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பியாவும் மஷக் லெதர் பேக் ஆர் எனி அதர் நவ் வாட் டூ பீப்புள் டூ அபவுட் வாட்டர் வென் தே ட்ராவல் ஸோ வாட்டர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது வாட்டர் எதில் கொண்டு போகிறோம் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் ஆர் வாட்டர் கேனே சில பேர் கொண்டு போகிறாங்க இல்லை அங்கே போய் போகிற இடத்துலையே அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறோம் இல்லையா ஷாப்ஸில் போயிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்துலலாம் எதுவும் லெதர் பேக்லாம் வச்சுருந்தாங்களா அதில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாம் அப்புறம் கஸ்டம்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர் ஸோ கஸ்டம்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர்னா வாட்டரை வந்து நம்மளோட ரிலீஜனில் எப்படி பார்க்குறாங்க எல்லோரும் ஈவன் டுடே பீப்புள் கெட் வாட்டர் ஃப்ரம் வெரி ஓல்டு லேக்ஸ் தாராஸ் ஸ்டெப்வெல்ஸ் அண்ட் நோலாஸ் ஸோ நோலான்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் தெப்பக்குளம் மாதிரி தாராஸ்ன்றது ஊற்று ஒரு ஊத்து மாதிரி வரும் பாறையில் இருந்து அது மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து ரொம்ப செலிப்ரேஷன் அது மாதிரி இதெல்லாம் நடக்கும் அது வந்து லைக் தலக்காவேரி காவேரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அங்கே தான் இருந்து காவேரி ஆரிஜின் இருக்குது ஸோ மெனி கஸ்டம்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ரிலேட்டட் to வாட்டர் அட் சம் பிளேசஸ் whenever lakes get filled up வித் ரெயின் வாட்டர் த பீப்புள் கேதர் the த லேக் டு செலிப்ரேட் பாருங்க ரெயின் வாட்டர் வந்து நிரம்பிடுச்சுன்னா அந்த லேக்கில் அதாவது குளத்தில் எல்லாம் கேதர் பண்ணி செலப்ரேட் பண்ணுவாங்களா சந்தோஷமாக அதுமாதிரிலாம் நம்ம பண்ணுறதே இல்லை இல்லை நம்மெல்லாம் பண்ணணும் அது மாதிரி சீ த ப்ரைட் ஆஃப் உத்தராகண்ட் இன் திஸ் பிக்சர் ஆஃப்டர் கெட்டிங் மேரீட் ஷி ஹஸ் கம் டு த நியூ வில்லேஜ் ஷீ பவுஸ் டு த ஸ்பிரிங் ஆஃப் அ த பாண்ட் இன் சிட்டிஸ் ஒன் கேன் சி அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் திஸ் கஸ்டம் ஸோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வில்லேஜுக்கு வந்து இந்த ஊற்றில் இருந்து அவங்க வந்து சாமியெலாம் கும்பிட்டுட்டு போகிறாங்களாம் மரியாதை செலுத்திட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எதுவும் உங்கள் ஊரில் எதுவும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா டிஸ்கஸ் பண்ணுங்கள் அண்ட் கொஸ்டின் வந்து கேன் வி ஈவன் இமேஜின் லைஃப் வித்தவுட் வாட்டர் வாட்டர் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச லைஃபே இல்லை ஓகே நம்ம அர்த்தத்தில் முடியவே முடியாது அதுக்கப்புறம் டு யூ ஹாவ் சம் ஸ்பெஷல் பாட்ஸ் ஃபார் வாட்டர் அட் யுவர் பிளேஸ் லுக் வாட்டர் இஸ் பீங் ஃபில்டு இன் திஸ் பியூட்டிஃபுல் காப்பர் பாட் ஆமாம் இந்த மாதிரி பாட்டெலாம் பார்த்துருக்கீங்களா யூஸ் பண்ணியிருக்கீங்களா த ஷைனிங் எல்லோ பாட் ஆஃப் பிராஸ் இஸ் சீன் the த அதர் பிக்சர் இது வந்து brass.. இது வந்து காப்பர் many stone carvings are also made near the place of drinking water.. have you ever seen any beautiful building near the place of water.. where.. ஸோ இது மாதிரிலாம் எங்கே பார்த்துருக்கீங்க நம்ம இப்போ இது மாதிரிலாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்ல ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிராண்ட் மதர்கிட்ட கிட்ட அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இல்லை வில்லேஜில் எங்கேயாவது இருக்கிறாங்க ரூரல் ப்ளேஸஸில் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஃபைண்ட் அவுட் இஸ் தேர் அ லேக் வெல் ஆர் ஸ்டெப் வெல் நியர் யுவர் ஹவுஸ் ஆர் ஸ்கூல் இங்கே என்னென்ன ஏரி இருக்குது உங்களுக்கு ஸ்டெப் வெல்லாம் வந்து சிட்டிஸில் எனக்கு தெரிஞ்சு இல்லை வெல்ஸும் இருக்க சான்ஸ் இல்லை வில்லேஜஸ் அது மாதிரி ப்ளேஸஸில் இருக்கும் அண்ட் லேக்ஸ் வந்து கண்டிப்பாக சிட்டிஸை சுற்றி வர இருக்கும் ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களை சுற்றி என்ன லேக் இருக்குது புழல் லேக் செம்பரம்பாக்கம் லேக் அந்த மாதிரி எதாவது அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கீங்களா உங்கள் ஹவுஸ் ஆர் ஸ்கூல் அதை பற்றி வீட்டில் கிட்ட கேளுங்கள் அப்புறம் அது எவ்வளோ பழசு அப்படின்றத விசாரித்து பாருங்கள் யார் கட்டினாங்க அதை ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்காக இருக்க நிறையா சான்ஸ் இருக்குது அப்புறம் அதை சுற்றி வர என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குது நிறையா பில்டிங்ஸ் புதுசாக கட்டிட்டாங்களா என்ன அது மாதிரிலாம் பாருங்கள் அப்புறம் வந்து வாட்டர் வந்து க்ளீனாக இருக்கா அதை வந்து ரெகுலராக அந்த ஏரி சுத்தம் பண்ணுறாங்களா அப்புறம் அந்த வாட்டர் வந்து யார் யார் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எதாவது ஃபெஸ்டிவல் அந்த லேக்கை சுற்றி வர எதாவது நடக்குமா அந்த ரெயின் டைமில் அது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ அந்த லேக்கு வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லை ட்ரை ஆகிடுச்சா அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கேதர் பண்ணணும் ஓகே திங்க் ஓவர் இட் இன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தெர் வாஸ் நோ ரெயின் இன் ஜோத்பூர் அண்ட் த சரவுண்டிங் ஏரியாஸ் பீப்புள் ரிமெம்பர்ட் த ஓல்ட் அண்ட் அண்ட் ஃபர்காட்டன் ஸ்டெப்வெல்

discuss there are two old wells in the area where punita lives her grandmother says that about 15 20 years ago there was water in these wells water line in the the wells two old wells okay the wells could have dried up because okay water is being pumped up from under the ground with the help of எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் மோட்டர்ஸை போட்டு எல்லாரும் ரொம்ப எக்ஸஸாக யூஸ் பண்ணுறாங்க த லேக்ஸ் இன் விச் ரெயின் வாட்டர் யூஸ் டு கலெக்ட் ஆர் நோ லாங்கர் தேர் லேக்ஸ் எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க எல்லோரும் இல்லையா நிறையா லேக்ஸ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அதனால கிரவுண்ட் வாட்டரோட லெவலும் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு த சாயில் அரவுண்ட் ட்ரீஸ் அண்ட் பார்க்ஸ் இஸ் நவு கவர்டு வித் சிமெண்ட் நிறையா ட்ரீஸு பார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து தண்ணி நல்லா சாயிலில் இறங்கும் ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் சிமெண்ட் வச்சு கவர் பண்ணி ரோடு அதெல்லாம் போட்டுருட்டனால சாயிலுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இஸ் தார் சம் அதர் ரீசன் ஃபார் திஸ் எக்ஸ்பிளைன் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீசன் பற்றி நம்மளே இப்போது டிஸ்கஸ் பண்ணோம் ஒன்று ப்ராப்பர் மெயின்டெனன்ஸு ஆஃப் த வெல்ஸ் லேக்ஸு இதெல்லாம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்புறம் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது நிறைய ட்ரீஸ் வைக்கணும் பார்க்ஸ் எல்லாம் வந்து நிறையா வைக்கணும் சிமெண்ட்டெல்லாம் போட்டு ரோடு இதெல்லாம் போட்டு கவர் பண்ணக்கூடாது சுற்றி வர அப்படி பண்ணிட்டோம்னா சாயிலுக்கு வாட்டர் கிடைக்காது த ஸ்டோரி டுடே லெட்டஸ் சி த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் பீப்புள் மேனேஜ் வாட்டர் டுடே சி பேஜ் ஃபிஃப்டி செவன் அண்ட் டிஸ்கஸ் டு யூ கெட் வாட்டர் இன் யுவர் ஹவுஸ் பை எனி ஆஃப் தீஸ் வேஸ் புட்டிக் on that. If யூ get வாட்டர் பை சம்மதர் வே ரைட் இன் in நோட் புக் ஸோ பேஜ் ஃபிஃப்டி செவனை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு வாட்டர் எப்படி கிடைக்கிது இதில் பாருங்க ஜல் போர்டு வாட்டர் டேங்கர் வாட்டர் டேங்கர் ஒரு பெரிய லாரியில் வந்து உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் டொய்ஸை டே வந்து தண்ணி கொடுத்துட்டு போதா அண்ட் பெரிய க்யூ நிற்குது அதுலேயும் பீப்புளெலாம் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் வருதா இல்லை வி ஃபில் வாட்டர் ஃப்ரம் த வெல் த நியர்பை பை வெல் ட்ரைட் அப் அ இயர் அகோ நவ் வி ஹாவ் டு வாக் ஃபார் டு ரீச் த அதர் வெல் வி ஆர் நாட் அலவுட் டு டேக் வாட்டர் ஃப்ரம் சம் ஆஃப் த வெல்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் காஸ்ட் யூ ஜாதி வேறு இதில் இருக்கா இந்த ஜாதிக்காரங்க வந்து தண்ணி எடுக்கக்கூடாது அந்த ஜாதிக்காரங்க தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்லாம் இருக்கா ஓகே நீங்கள் இப்போ தான் ஸ்கூலில் இருக்கீங்க ஸ்லோவாக இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி சில டிஸ்கிரிமினேஷன்ஸும் நடக்குது அப்புறம் we get water at home for half an hour we fill this in the tank to use all day sometimes it is dirty so இந்த மாரி water supply வருது வீட்டுக்கு particular hours hila. we get water from our taps all day long பாருங்க இது இந்த கொலந்தைக்கு best முடிஞ்சு போச்சு இதுக்கு தன்னி பிரச்சினியே இல்ல அப்புறம் இந்த கொலந்த பருங்க there is a hand pump nearby but the water that we get from it is salty வி ஹாவ் டு பை வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் ஸோ குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த தண்ணி யூஸ் ஆகும் பட் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க ஏன்னா சால்ட்டியாக இருக்குமா ஓகே அடுத்தது என்ன வி புட் அ பம்ப் டைரெக்ட்லி இந்த ஜல் போர்டு பைப் லைன் நோ வி டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் ஜல்போர்டு பைப் லைனில் டைரெக்டாக மோட்டர் போடலாமா எனக்கு தெரிஞ்சு அப்படி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கார்பரேஷன் பைப்பில் இருந்து டைரெக்டாக போடக்கூடாது அது ஒரு சம்பில் வாங்கிட்டு அங்கே ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து மோட்டர் போட்டு எடுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஓகே வி ஹவ் புட் அ மோட்டர் டு பம்ப் த வாட்டர் ஃப்ரம் த போர்வெல் பட் தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி ஸோ வாட் டு டூ ஸோ போர்வெல் ரொம்ப ஆழ்தொழாய் கிணறுன்னு சொல்லுவாங்க அப்படியே நேரோவாக ஒரு ஒரு வெல்லுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர டீப்பில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு ஹோல் போட்டு அது வழியாக வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஆனால் கரண்ட் இல்லையா பாவம் வி கெட் வாட்டர் ஃப்ரம் த கெனால் இட் செல்ஃப் கெனால்னால் ஒரு கால்வாய் மாதிரி நீர் போகிற கால்வாய் இந்த இதில் நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு தண்ணி வருது இதை வந்து தான் உங்களை டிக் பண்ண சொல்கிறாங்க ஓகே பண்ணுறீங்களா அப்புறம் பாருங்க டிஸ்கஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லிவ் ஆமாம் எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது எட் இஸ் எவ்ரிபடி கெட்டிங் இனஃப் வாட்டர் டு லிவ் ஆர் ஈவன் வாட்டர் டு ட்ரிங்க் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்குதா ஸ்டில் தெரியலையே கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஒய் இஸ் இட் தட் சம் பீப்புள் ஹாவ் டு பை ட்ரிங்கிங் வாட்டர் ஷுட் இட் பி லைக் திஸ் வாட்டர் ஆன் எர்த் இஸ் ஃபார் ஒன் அண்ட் ஆல் சம் பீப்புள் ட்ரா அவுட் வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் பை டீப் போர்வெல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப டீப் போர்வெல் போட்டு எடுத்துடுறாங்க ஹவு ஃபார் இஸ் இட் கரெக்ட் ஹாவ் யூ எவர் சீன் திஸ் ஒய் டூ சம் பீப்புள் புட் அ பம்ப் டைரக்ட்லி இந்த ஜல் போர்டு பைப்லைன் பாருங்கள் நான் சொன்னது ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ ஜல் போர்டுன்றது வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் ரைட்டா ஸோ அதில் போய்ட்டு டேரெக்டாக மோட்டரை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிச்சம் போக முடியாது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும்ல பாருங்கள் வாட்டர் வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லிவ் ஸோ வாட் ப்ராப்ளம்ஸ் வுட் அதர் பீப்புள் ஃபேஸ் டியூ டு திஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது அவங்களுக்கு தண்ணி வராது நீங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் ரைட்டா டு யூ ஹாவ் எனி சச் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க வேறு யாருக்கும் உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வந்திருக்கா அப்படி கேட்குறாங்க ஓகே அப்புறம் லுக் அட் திஸ் பில் அண்ட் டெல் ஃப்ரம் பிச் ஆஃபீஸ் ஆஸ் த பில் கம் ஸோ இது வந்து இதுதான் வந்து அவங்க சொன்னாங்களே போர்டு ஓகே ஜல் போர்டுன்னா டெல்லி லைக் கார்ப்பரேஷன் வாட்டர் கார்ப்பரேஷன் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு ஓகே அங்கேருந்து பில்லு வந்துருக்கு ஸோ இதில் என்ன கேட்குறாங்க ஃப்ரம் பிச் ஆஃபீஸ் அதை ஆன்சர் பண்ணிட்டோம் டூ யூ கெட் வாட்டர் பில் அட் ஹோம் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வேர் இட் இஸ் சென்ட் ஸோ உங்கள் வீட்டில் வந்து கேட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வாட்டர் பில்லு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வாட்டர் டேக்ஸ் மாதிரி எதுவும் கட்டுறீங்களா எவ்வளோ கட்டுறீங்க வருஷத்துக்கு எத்தனை தடவை கட்டுவீங்க எவ்வளோ அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க ஓகே ஸோ டெல்லி சர்க்கார் வந்து இஸ் ரிட்டர்ன் அண்டர் டெல்லி அண்டர் டெல்லி ஜல் போர்டு ஒய் டு யூ திங்க் டெல்லி சர்க்கார் இஸ் ரிட்டன் அண்டர் டெல்லி ஜல் போர்டு டில்லி சர்க்கார்னு எழுதியிருக்காங்களா ஓகே ஸோ அது ஏன் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அதை அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா அது அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் டெல்லியில் இருக்குது அதனால அவங்க அது அது போட்டு தான் அனுப்புவாங்க அப்புறம் இன் ஹூஸ் நேம் இஸ் த பில் ஹவு மச் மணி டூ தே ஹேவ் டு பே ஃபார் ஈச் மந்த் ஸோ இது யார் பேருக்கு வந்திருக்கு ஸ்ரீ முகமது உமர் அண்ட் டாக்டர் முகமது ஷோயிப் அவங்க பேருக்கு தான் இது வந்திருக்கு அவங்க பேருக்கு பில்லு வந்திருக்கு ஓகே அண்ட் ஹவு மச் மணி டு தே டூ தே ஹாவ் டு பே ஃபார் ஈச் மந்த் இது பாருங்கள் எவ்வளோ பே பண்ணணும் டோட்டல் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி எயிட் வந்திருக்கு டோட்டலாக த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு எயிட்டின் போட்டு த்ரீ சிக்ஸ்டி எயிட் வந்து அவங்க கட்டணும் ஸோ உங்களை கேட்குறாங்க டு யூ ஹேவ் டு பே ஃபார் வாட்டர் ஹவு மச் இஸ் த ரேட் வாட்டர் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் காலனிஸ் ஆஸ்கியூர் எல்டர்ஸ் உங்கள் ஏரியாவில் ரேட் வந்து வேறு வேறு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்களா அதெல்லாம் பாருங்க ஓகே இட் கேன் பி டன் தேர் ஆர் சம் க்ரூப்ஸ் தட் ஒர்க் ஹார்ட் டு bring வாட்டர் டு த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் தே ஆர்ஸ் த எல்டர்ஸ் அபவுட் த வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் தேர் டைம்ஸ் தே ரீபில்ட் தோல்ட் லேக்ஸ் அண்ட் Johads, ஜோஹாத்ஸ்னா ஏரி ஓகே அண்ட் ஆல்சோ பில்ட் நியூ ஒன்ஸ் லெட் அஸ் see ஹவு த குரூப் கால்ட் தருண் பரத் சங் ஹெல்ப்ட் தார்கி மை ஸோ சில பேர் வந்து வாலண்டரியாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஏரியாவோட எல்டர்ஸ் கூட பேசி அவங்க அந்த காலத்தில் எப்படி தண்ணி problem ஃபேஸ் பண்ணாங்க ஸோ அதை வச்சு அவங்க லேர்ன் பண்ணி அந்த லெசனை வச்சு பழைய லேக்ஸை புதுப்பிக்கிறாங்க இல்லை புதுசாக கட்டுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ இ இவை தான் வந்து திஸ் இஸ் தார்கி மாய் ஷீ லிவ்ஸ் இன் அ வில்லேஜ் இந்த ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான் த உமன் ஆஃப் த வில்லேஜ் யூஸ் டு ஸ்பெண்ட் த என்டையர் டே லுக்கிங் ஆஃப்டர் தர் ஹோம் அண்ட் அனிமல்ஸ் ஸோ ஹோம் அண்ட் அனிமல்ஸ் கேட்டில்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு என்டையர் டே யூஸ் ஆகுமா சம்டைம்ஸ் இட் டு ஆல் நைட்டு புல் வாட்டர் ஃப்ரம் த வெல் ஃபார் த அனிமல்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக அனிமல்ஸ்க்காக தண்ணி எடுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்களாம் சம்மரில் வந்து ஃபுல்லாக ட்ரைஅப் ஆகிடுமா அண்ட் அந்த வில்லேஜை விட்டுட்டு போயிடுவாங்களாம் தர்கி மை ஹர்ட் அபவுட் திஸ் குரூப் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் டுகெதர் த பீப்புள் ஃப்ரம் த குரூப் அண்ட் த வில்லேஜ் டிசைடட் டு மேக் அ லேக் ஒரு லேக்கே அவங்க செய்யலான்னு முடிவு பண்ணாங்களாம் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் அனிமல்ஸ் இஸ் நவ் லெஸ் பீப்புள் கெட் மோர் மில்க் ஏன்னா அந்த கேட்டில் எல்லாம் நிறையா தண்ணி கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல ஏர்னிங்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தண்ணியை வச்சு தான் எல்லாமே இருக்குது அப்புறம் என்ன ஹாவ் யூ எவர் ரெட் திஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ் இன் எனி நியூஸ் பேப்பர் ஹவு டிட் பீப்புள் சால்வ் சால்வ் தர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட்டர் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சுருக்கீங்களா டிட் தே ரிப்பேர் அண்ட் ரீயூஸ் எனி ஓல்டு லேக் ஆர் ஸ்டெப் வெல் ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் வந்து எந்தெந்த லேக்ஸுலாம் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அதை பீப்புளே சேர்ந்து சரி பண்ணாங்களா இல்லை கவர்மெண்ட் ஹெல்ப் எடுத்தாங்களா யார் பண்ணாங்க அதெல்லாம் பாருங்கள் ஸோ வாட் வி ஹவ் லேண்ட் மேக் அ போஸ்டர் ஸோ டு யூ ரிமெம்பர் த ஸ்லோகன் வாட்டர் ஆன் எர்த் இஸ் ஃபார் ஒன் அண்ட் ஆல் வாட்டர் வந்து எல்லாருக்கும் சொந்தம் திங்க் ஆஃப் சம் அதர் சச் ஸ்லோகன்ஸ் ஸோ வாட்டரை பற்றி நீங்கள் ஒரு ஸ்லோகன் எழுதுங்க நான் சொன்னேன் இல்லையா சிறுதுளி பெருவெல்லம் அது மாதிரி நீங்கள் அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதலாம் இல்லை வாட்டர் ஸ்ப்ரெஷியர்ஸ் சேவ் மீ அந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகன்ஸ் போட்டு ஒரு நல்ல போஸ்டரும் வரைஞ்சி அதை பண்ணுங்கள் அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற வாட்டர் பில்லை அதில் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணலாம் திஸ் பில் இஸ் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு ஓகே அது போடுங்க அப்புறம் ஹவு மச் மனி இஸ் டு பி பேய்டு ஃபார் த பில் அப்போ அந்த இந்த சாம்பிள் பில் காமிச்சோம் இல்லையா அது மாதிரி எவ்வளோ டோட்டல் உங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்குது வாட்டர்ஸ் கேன் யூ சீ இந்த பில் லைக் த மனி ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் எட்ஸட்ரா அது மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் பண்ணுறாங்களா அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு எதுவும் சார்ஜ் இருக்கா ரிப்பேர் சார்ஜஸ் ஜஸ்ட்டு வாட்டருக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்களா இல்லை இந்த மாதிரி எதுவும் சார்ஜஸ் பிரேக் டவுன் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து பாருங்க ஓகே ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டே சேஃப் யூ